எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு இப்ப வரைக்குமே பிபி அல்டிமேட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. பிபி அல்டிமேட்ல சொன்ன மாதிரியே எதிர்பாராததை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம எல்லாரும் நினைச்சது வேற, நடந்தது வேற அப்படிங்கிற மாதிரி இப்ப ரம்யா அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்த வாரம் அப்ப பிபி அல்டிமேட் நிகழ்ச்சியில இருந்து யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. இப்ப அதுக்கான பதில் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்னேகன் அவர் தான் பிபி அல்டிமேட்ல இருந்து வெளியேறியிருக்காரா. ஸ்னேகன் அவர் இப்ப எவிக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிற நியூஸ் தான் சோசியல் மீடியாஸ்ல அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜூலி அவங்களுக்கு நடந்த விஷயங்களும் ஒரு பக்கம் அதிகமா பேசப்பட்டு வருது. ஸ்னேகன் அவர் அவருடைய கேமை ரொம்ப நல்லா தான் விளையாண்டாரு. இந்த முறை ரொம்பவே அமைதியா அவருடைய கேமை சூப்பரா தான் விளையாண்டாரு. ஏன் வந்து சீக்கிரமா அவர் வெளியில அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் நிறைய கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காங்க. நாம யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரமா ஸ்னேகன் அவரை வந்து எவிக் பண்ணி வெளியில அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜூலி அவங்க வேற லெவல்ல இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜூலி அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய ஆயிட்டாங்க. இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நிறையவே வந்துட்டு கருத்துக்கள் பதிவாகி இருந்துச்சு. ட்விட்டர்ல கூட அந்த விஷயத்தை அதிகமா பேசியிருந்தாங்க. எல்லாரும் ஜூலிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், பிக் பாஸ் எதனால வனிதா அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு ஜூலி அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த வீட்டுல முக்கியமான ஆளுங்க யாரு வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நாளாவே ரொம்ப அதிகமா வந்துட்டு வீட்டுக்குள்ள சண்டை சர்ச்சைகள்னு எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓபனா பேசுறது எல்லாம் எல்லாருக்கும் ரொம்பவே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நிறைய சர்ச்சைகள் இந்த பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கறத இப்ப இருந்தே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப யார்தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப இருந்தே நிறைய கேள்விகளும் பேச்சுகளும் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கன்னிகா அவங்க ஸ்னேகன் அவரை ரொம்பவே மிஸ் பண்றதா அடிக்கடி போஸ்ட வந்து போட்டுட்டே இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு கூட சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்னேகன் அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க, அத கூட கன்னிகா அவங்க தான் போய் வாங்கியிருக்காங்க. எடிசன் அவார்ட் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா பாடல் எழுதுறதுனால அவருக்கு இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. காட்டுப்பயலே சாங்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே போட்டு லவ் யூ தங்கம் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. இந்த கேப்ஷனை பார்த்துட்டு நிறைய பேர் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஸ்னேகன் அவர் வந்துருவாரு, சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இதை கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. எதே எப்படியோ கன்னிகா அவங்க ஸ்னேகன் அவரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவர் வந்துட்டாரு, இனி ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த பிபி அல்டிமேட் குள்ள நடந்த விஷயங்கள் ஏதாவது பேசுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்னேகன் அவர் இந்த வாரம் எவிக்ட் ஆனதை பத்தியும் ஜூலி அவங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.